எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏசட் ஆக்கிஸ். நம்ம ஏசட் ஆக்கிஸ்ல நீங்க நம்ம என்ன பார்க்க போன பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டில் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி, அதுக்கு என்ன சலுகை தராங்க, என்ன போஸ்ட் காலியாக இருக்கின்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 4000 வேகன்சிஸ் இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஏசட் ஆக்கிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. 4000 வேகன்சிஸ் இருக்குது. என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு 4000 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13/10/2022 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 14/11/2022 நவம்பர் 14th முன்னாடி நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 4000 போஸ்ட் எதுக்காக காலியாக இருக்குது, என்ன போஸ்ட்டு காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பர்சன் அண்ட் பேக்கர் போஸ்ட்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து 4000 போஸ்ட் காலியாக இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இதுக்கு என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். இந்த போர்டு நேமில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, தமிழ்நாடு ஜாப்ஸு, 4000 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தது தான், ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் திஸ் ஜாப் வந்துட்டு 14/11/2022. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு மாத சேலரி பார்த்தீங்கன்னா 20000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த ஜாபுக்கு. ஸோ அப்ளிகேஷன் மோட், அதாவது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் கீழே அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்பர் ஆஃப் போஸ்ட் போட்டிருக்காங்க எவ்வளோன்ட்டு. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 years to 30 years. அந்த வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்தராக அஃபிஷியல் வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி பார்த்தது தான், பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க, 20000 போட்டிருக்காங்க பெர் மந்த்து. ஸோ எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து போட்டிருக்காங்க, இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறதா. ஆஃப்லைன் மோடில் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிங்கில் போய் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு நோ சார்ஜ் ஃபார் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் வந்து அப்ளிகேஷனுக்கு கிடையாது. பட் ஆனால் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது என்னன்றது நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ ஃபர்தராக வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட முடியும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்ம் வந்து அவைலபிளில் இருக்கும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனை. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்வெலப் கவரில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும், போஸ்டல் பண்ணணும். ஸோ வந்து இதில் கொடுத்துருக்கப்படி பார்த்தா அப்ளிகேஷன் சார்ஜ் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் தான் வந்து அது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ், இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நான் இப்போ அப்ளை நவு கொடுத்தேன்னா, ஹவ் யூ பேய்டு அப்ளிகேஷன் ஃபீ ஆல்ரெடி த்ரூ ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மோட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது சலான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பிஐயில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபீஸ் எக்ஸ்பெண்டட் போட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கான விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. படித்து பார்த்துட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆஃப்லைன் போட்டிருக்காங்க, இதில் ஆன்லைன் அப்படின்னு ஆன்லைனுக்கான எல்லா இதுவுமே இதில் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ பேய்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் தி பேங்க்கு, பிரான்ச் ஆஃப் தி பேங்க்கு, அந்த மாதிரி வந்துட்டு ரசீது எண்ணு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸ் கூட கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசியாக
இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறம் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரிவ்யூ வரும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணதுக்கப்புறம் மறுபடி சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அகெயின் நீங்கள் சப்மிட் வந்து செக் பண்ணாமல் கொடுத்துறாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் வரும். அந்த ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுங்க, அதுக்கு முன்னாடி கொடுத்துறாதீங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தராக 10th 12th படித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. நன்றி.